ஆக்கியா தெனும் நாமம் அணிந்த ஞான கூடம் உன்னத பள்ளிதாம் நீ நன்னறி பள்ளிதாம் நீ நல்லறி பள்ளிதாம் பன்னவரின் திருவேதம் சின்னஞ்சிறுவர்கள் ஓதும் கல்வி கூடமிதாம் நீ நன்னறி கூடமிதாம் நீ நல்லறி கூடமிதாம் மாஷா அல்லாஹ் மிக அற்புதமாக இரண்டு அணியினர்களும் தங்களுடைய வாதங்களை தெல்ல தெளிவாக அள்ளிக்கொட்டி இருக்கிறார்கள். நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது சாதனை அப்படிங்கிற இடத்துல நிறைய பேசினாங்க. சோதனை அப்படிங்கிற இடத்துல அதனால் ஏற்பட்ட டிராபேக் எவ்வளவெல்லாம் இந்த சமூகம் கஷ்டப்படுது அப்படிங்கிறதையும் ரொம்ப அற்புதமாக நிறைய உதாரணங்களோட விளக்கினாங்க. இப்போ இதில் நம்ம வந்து தீர்ப்பினுடைய தருவாயில் இருக்கிறோம். தகவல் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு இதனுடைய அடிப்படை அப்படிங்கிறது எல்லாமே இஸ்லாமியர்கள் கண்டுபிடித்தது தான். ஆரம்பத்திலிருந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சியாளர்கள் பல்வேறு விதமான தொழில்நுட்ப வளர்ச்சிகளை எல்லாம் அடிப்படையாக கண்டுபிடித்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் வரலாறுகளும் கால சூழல்களும் மாற்றிவிட்டது மறைத்துவிட்டது எனலாம். ஒன்றுமில்லை, இந்த ராக்கெட்டை பற்றி ஹஜரத் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் ராக்கெட்டினுடைய முன்னோடியாக இன்று இந்தியாவிலே பேசப்படுகிறார்கள். இந்தியாவில் மட்டுமல்ல உலகளாவிய ராக்கெட்டினுடைய முன்னோடி. இது எப்ப இந்த சமூகத்துக்கு மத்தியில் பேச துவங்கியது என்று சொன்னால், நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நாசா விண்வெளிக்கு சென்ற சமயத்தில் அங்கிருந்த சுவற்றில் வரையப்பட்ட திப்பு சுல்தானுடைய ஓவியத்தை பார்த்து விட்டு இங்கு வந்து சொன்ன பிறகுதான் இங்கிருக்கும் சாமானியர்களுக்கெல்லாம் ஹசரத் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களுடைய அறிவியல் ஆற்றல் என்பது வெளியே தெரிய வந்தது. இந்த மாதிரி எவ்வளவோ தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அடிப்படை வித்திட்டவர்கள் இஸ்லாமியர்கள். அப்ப அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி சாதனையை மையமாக வைத்துத்தான் கொண்டாடப்படுகிறது, கொண்டு வரப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. ஆனால் அந்த சாதனைக்காக உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் ஒரு சில பின்னடைவுகள் என்பது அதனை தொடர்ந்து பின்னால் வந்து கொண்டே இருக்கும். அது எப்படி பின்னால் வந்து கொண்டே இருக்கும், அதனை உபயோகப்படுத்தும் முறைகள் தரிகட்டு போகிற பொழுது சரியான முறையில் எதற்காக வேண்டி அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி உருவாக்கப்பட்டதோ அதற்காக வேண்டி அல்லாமல் முறை தவறி அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை பிரயோகப்படுத்துகின்ற பொழுது அது இந்த சமூகத்திற்கு மிக பெரும் சோதனையாக மாறி போகிறது என்பதுதான் உண்மை. ஆக இப்படி எந்த காலத்திலும் எல்லா காலத்திலும் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது அந்தந்த காலங்களுக்கு தகுந்தாற்போல் வந்து கொண்டே இருக்கிறது, பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது, மக்கள் அதனை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதில் எல்லா காலத்தில் வாழுகின்ற இறைநேசர்கள் உட்பட அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளை புறக்கணிப்பதில்லை. அந்தந்த காலத்தில் வாழுகின்ற இறைநேசர்கள் உட்பட அந்தந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளை உபயோகப்படுத்தித்தான் இருக்கிறார்கள், அதனை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இது புதியது, இது மார்க்கத்திற்கு உகந்ததல்ல என்ற எந்த சூழலிலும் அவர்கள் ஒதுக்குவதில்லை. ஒரு சமயத்துல நேர்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு சமயத்துல ஒயர்ல பேசினாங்க, இன்னைக்கு ஒயர்லெஸ்ல பேசிக்கிட்டு இருக்கோம், சேட்டலைட்ல பேசிக்கிட்டு இருக்கோம், செல்போன்ல. அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்று பார்க்கின்ற பொழுது எவ்வளவோ, அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்று பார்க்கும் பொழுது எவ்வளவோ, நிறைய சொல்லலாம். செல்போன்னால ஆன்லைன்னால வரக்கூடிய பிரச்சனைகள், கஷ்ட நஷ்டங்கள், துன்ப துயரங்கள், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்கறது ரொம்ப சாதாரணமா நிறைய இருக்கு. இப்பதான் லாக்டவுன்ல ஐடி கம்பெனி எல்லாம் வீட்டில் உட்காந்து தானே வேலை செய்யறாங்க.
வீட்ல உட்கார்ந்துகிட்டு உள்ள இருக்கிற பொண்டாட்டியை கூப்பிட்டாரு, மா சாரமா ஒரு காபி கொண்டு வாமா. உள்ள இருந்த சவுண்டு என்னங்க, இந்தா வந்துட்டேங்க, அவ்வளவுதான். இவர் வரும் நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தாரு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும், ஏமா இன்னும் காஃபி வரல எங்கம்மா? ஆ ஒரு நிமிஷம் வந்துட்டேங்க. மறுபடியும் 10 நிமிஷம் ஆச்சு. இந்த ஆளு கடுப்பாகி போய் இவள்கிட்ட போய் காஃபி கேட்டதுக்கு என்னடா கொடுமை. உடனே ஃபோன் எடுத்தாரு, டக்குன்னு ஆன்லைன்ல போனாரு. ஃபோன் பண்ணி சொன்னா 10 நிமிஷத்துல மொபைல் காஃபி வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. உடனே புக் பண்ணாரு. அங்கிருந்து கதவை தட்டி, ஏங்க என்னங்க சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தேன், கை கழுவிட்டு வர்றதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம், என்ன வேணும்? காப்பி கேட்டேன், கேட்டு 20 நிமிஷம் ஆச்சு இன்னும் வரல, ஒரு காப்பிக்கா இத்தனை ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லும் போது கதவை தட்டி பெல் அடிச்சான், போய் பாரு என்னன்னு பாரு. இந்த அம்மா போய் திறந்து பார்த்தாங்க, காஃபி வந்திருக்கு. நான் தான் காஃபி ஆர்டர் பண்ணேன், உங்ககிட்ட கேட்டு கேட்டு அழுத்து போய் பேசாம அவன்கிட்ட சொன்னதுக்கே 5 நிமிஷத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டான். அப்படியா, சரி காஃபி குடிங்க. அந்த அம்மா வாங்கி கொடுத்துட்டு, இன்னைக்கு என் காஃபில இருந்து நீ தப்பிச்சிட்டேல இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ள போச்சு. அந்த அம்மா மொபைல் எடுத்து நேரம் ஆர்டர் பண்ணுச்சு, என்ன டிஃபனு. டிஃபன் ஆர்டர் பண்ணி போட்டுட்டு இது பாட்டுக்கு பேசாம வேலையை பார்த்துட்டு போயிடுச்சு. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு அதே முன்னாடி கதவை தட்டுறான். இவர் எந்திரிச்சு போய் திறந்தாரு, என்னப்பா பார்த்தா ஆன்லைன்ல உணவு ஃபுட்டு வந்திருக்கு, நான் ஆர்டர் பண்ணலையே. ஏங்க நான் தான் ஆர்டர் பண்ணேன், நாஸ்தாட்டம் செய்யறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணேன், காசு மட்டும் எவ்வளோன்னு கேட்டு கொஞ்சம் கொடுத்துருங்க. என்னோட ஒரு காஃபியிலிருந்து தப்பிச்சதுக்கு பதிலுக்கு பதில். இப்ப இப்படி எல்லாம் இருக்கு. அந்த காஃபியை பத்தி சொல்லணும்னா கூட நிறைய சொல்லலாம். சில பேருக்கு இது இன்ஸ்டன்ட் காஃபி, அதே தண்ணி காஃபி. இந்த கொடுமைகள்லாம் நிறைய. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் வீட்டில் குடிக்கிற காஃபிக்கும் வெளியில குடிக்கிற அந்த இன்ஸ்டன்ட் காஃபிக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யுது. அப்ப இந்த மாதிரி நிறைய சோதனைகளும் நமக்கு ஏற்படத்தான் செய்கிறது. இப்ப எவ்வளவு சாதனைகள் அதன் மூலமாக நமக்கு அமைந்தாலும் அதனை முறை தவறி பயன்படுத்துகின்ற பொழுது ஏற்படக்கூடிய சோதனைகளும் நமக்கு மிகப்பெரிய அவலங்களை ஏற்படுத்துகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த இரண்டிலும் ஒன்றை நாம் மிகச்சரியாக கடைபிடிக்க கடமைப்படுகிறோம். ஒரு சமயம் இருந்துச்சு, போட்டோவோட நீங்க போட்டோவை பாக்கெட்ல வச்சுட்டு தொழுதா அந்த தொழுக கூடாதுன்னு சொல்லி ஃபத்வா கொடுத்தாங்க. டிவி பார்ப்பது ஹராம் என்று ஃபத்வா கொடுத்தார்கள். நிறைய வீடுகளில் டிவியே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு டிவி இல்லாத வீடு ஒரு வீடா அப்படின்னு கேட்கிற காலத்துல இருக்கு. அப்ப டிவி இருந்தா தான் இன்றைக்கு உண்டான தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறதே உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிற அப்டேட்டே தெரியும். அப்டேட்டே தெரியலன்னா நீ என்ன இருக்க, எதுல இருக்க, எந்த உலகத்துல இருக்க அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு அந்த அன்னைக்கு சொன்ன ஹராம் அப்படிங்கிறது இன்றைக்கு சத்தமாக ஹராம் என்று சொல்ல முடியவில்லை, சொல்லுவதில்லை, சொல்லுவதற்கு ஆள் இல்லை. என்ன காரணம்? அன்றைக்கு வாழ்ந்த ஆளுங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்திற்கேற்றார் போல் அவர்கள் மாறி போய்க் கொண்டிருக்கிறார்கள். அப்ப எப்படி ஒரு தொழில் தகவல் தொழில்நுட்பத்தை, நவீனகால தொழில்நுட்பத்தை சாதனையாகவும் சோதனையாகவும் நாம் எப்படி நாம் அதனை கணிக்கிறோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நான் இந்த தீர்ப்பினுடைய முடிவுக்கு நான் வருகிறேன். மா மின்கும் மின் அஹதின் இல்லா வகத் உக்கில பிஹி கரீனுஹு மினல் ஜின்னி. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அல்லாஹ் ஒரு ஷைத்தான ஒரு ஜின்ன ஒரு மலக்க அவனோடு நியமித்து விடுகிறான். அவனை நேர்வழிப்படுத்துவதற்கு ஒரு மலக்கு இருப்பது போல அவனை கெடுத்து குட்டிச்சோராக்குவதற்கு ஒரு ஷைத்தானும் அவனோடு இருந்து கொண்டே இருக்கிறான். அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்களாம், காலு வையாக்க யா ரசூலல்லா, யா ரசூலல்லா உங்களுக்குமா, உங்களுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இய்யாய இல்லா அன்னல் தஆல அன்னல்லாஹு தஆலா ஆனனி அலைஹி ஃபஸ்லம.
எனக்கும் அல்லாஹ் இந்த மாதிரி ஒருத்தனை நியமிச்சிருக்கான், ஆனா அந்த அல்லாஹ் எனக்கு உதவி செய்தான், நான் அந்த ஷைத்தானை முஸ்லிமாக்கி விட்டேன், எனக்கு கெடுதல் தருவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடியவனை நன்மை பயக்கக்கூடியவனாக நான் மாற்றிவிட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் நமக்கு சோதனையாக அமைவது எல்லாமே அந்த மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்களிலே அந்த தகவல் தொழில்நுட்பத்தை நாம் பயன்படுத்தும் பொழுதெல்லாம் ஷைத்தானுக்கு நாம் வசப்பட்டு போகிறோம். ஒரு டிவியாக இருந்தாலும் அதிலே பார்க்க வேண்டிய மார்க்கத்திற்கு புறம்பல்லாத மார்க்கம் அனுமதித்த விஷயத்தை அந்த டிவியிலிருந்து நாம் பார்த்தால் கண்டுகளித்தால் அது மலக்குக்கு துணை போகிறோம், ஷைத்தானுக்கு எதிராக இருக்கிறோம். அதே ஷைத்தானுக்கு மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்களையும் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயங்களையும் அந்த டிவியிலிருந்து நாம் கண்டுகளித்தால் அப்பொழுது நாம் ஷைத்தானுக்கு துணை போகிறோம், அந்த டிவி நமக்கு ஷைத்தானாகி போகிறது. நாம் உபயோகப்படுத்தும் மொபைல் அதன் மூலமாக பயானையும் அதன் மூலமாக கிராகத்தையும் அதன் மூலமாக மார்க்க சொற்பொழிவுகளையும் நம்முடைய தொழுகைக்கு எழுப்பிவிடக்கூடிய அலாரமாகவும் நம்முடைய சிந்தனையை அல்லாஹ்வுடைய திக்ரின் பக்கம் நினைவுபடுத்தக்கூடிய திக்ருல்லாவாகவும் நம்முடைய மொபைலை நாம் உபயோகப்படுத்தினால் அந்த மொபைலை நாம் இஸ்லாத்திற்கு மாற்றிவிட்டோம் என்று பொருள். ஆனால் அதே மொபைலின் மூலமாக எல்லா விதமான அனாச்சாரங்களும் மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்களும் ஹராமான செயல்பாடுகளும் சமுதாயத்தின் அனைத்து விதமான கேடுகளையும் அந்த மொபைலின் மூலமாகவே நாம் உபயோகப்படுத்தி கண்குளிர கண்டுகளித்தால் அப்பொழுது நாம் நம்முடைய ஷைத்தானுக்கு வழிபோய்விட்டோம் என்று பொருள். இதிலிருந்து நாம் சாதனையா சோதனையா என்பதை நமக்கு நாமே முடிவு செய்து கொள்ளலாம். ஒன்னும் இல்ல, இந்த போன் இருக்கு, இதை எடுத்து நான் லாக்கே போட வேண்டாம், அன்லாக் பண்ணி யாருக்கிட்டையும் நான் தைரியமா கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா இந்த போன்ல எந்த விதமான தவறான ஒன்றும் இல்லை. யார் வேண்டுமானாலும் இதில் எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம், இதுல எந்த விதமான தப்பும் இல்லை. நான் ஹராமான செயல்களை இந்த போனில் செய்யவில்லை, நான் மார்க்கத்திற்கு புறம்பான ஒன்று இந்த மொபைல்ல இல்லைன்னு என்னால தைரியமா சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா என்னுடைய தகவல் இந்த நவீன கால தொழில்நுட்பத்தை நான் இஸ்லாத்திற்கு மாற்றிக்கொண்டேன் என்று பொருள். என் போனை அன்லாக் பண்ணினத லாக்லயே தான் வச்சிருப்பேன், யாரும் அன்லாக் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை யாராவது அன்லாக் பண்ணி எடுத்து பார்த்துட்டா என் மானம் போயிடும், நான் யாருக்காவது பதில் சொல்ல வேண்டி வந்துடும், இந்த போட்டோ எதுக்கு வச்சிருக்கேன், இந்த வீடியோ எதுக்கு வச்சிருக்கேன்னு யாராவது என்னை பார்த்து கேட்டு விடுவார்களோ என்று நீங்கள் பயந்தால் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், உங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி இஸ்லாத்தின் பக்கம் சாதகமானதாக இல்லை, அது ஷைத்தானின் பக்கம் உங்களுக்கு பாதகமானதாக. அல்லாஹ்வை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலை விட்டும் உங்களை தூரப்படுத்தக்கூடிய ஒன்றாக உங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்று பொருள். நாம் இதனை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், சாதனையாகவா சோதனையாகவா? இந்த சோதனையில் நாம் சாதனை பெறுவதுதான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய வாழ்ந்து காட்டிய அந்த வழிமுறைப்படி நவீன கால தொழில்நுட்பங்களை நாம் அல்லாஹுவின் பக்கமும் ரசூலின் பக்கமும் அவனுடைய சிந்தனையோடும் நம்மை இழுத்து செல்லக்கூடிய வகையில் அவைகளை அமைத்து கொண்டால் அது நமக்கு சாதகமானதுதான். ஆனால் அப்படி இழுத்து செல்லக்கூடிய வகையில் அந்த தொழில்நுட்பங்கள் நமக்கு அமையவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்விலேயே அதுதான் மிகப்பெரிய ஒரு சோதனை என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹ்ருதாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.